இது எஸ்எல்பியோட MP3 டைமர். நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற MP3 ஃபைல்ஸை ஒரு பென்ட்ரைவில் போட்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற ஃபைல்ஸை இல்லை ஃபோல்டரை எப்போ வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். MP3 டைமரில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒன்றுன்னா பார்க்கலாம். இதில் 12 பவர் ஆன் ஆஃப் டைமர்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுற லைட் இல்லை ஃபேன் எதை வேணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே டே கண்ட்ரோல்டு அப்படின்றதுனால நீங்கள் திங்கக்கிழமை சீக்கிரம் ஆன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை திங்கக்கிழமை ஆஃப்லேயே இருக்கணும்னு நினச்சாலும் ஆஃப்லேயே இருக்க வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வெள்ளி செவ்வாய் மட்டும் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் வெள்ளி செவ்வாய் மட்டும் ஒர்க் ஆக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கிழமையில் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை தனித்தனியாக பண்ண வச்சுக்கலாம் 7 கிழமைக்கும். இந்த MP3 டைமரில் இன்பில்ட்டாகவே ஆம்ப்ளிஃபயர் ஆன் ஆஃப் சிஸ்டம் இருக்கிறதுனால பெரிய ஆம்ப்ளிஃபயர்லேருந்து சின்ன ஆம்ப்ளிஃபயர் வரைக்கும் எது வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்போ MP3 ஃபைல் ப்ளே ஆகுதோ அப்போ மட்டும் ஆம்ப்ளிஃபயர் ஆன் ஆகும், மற்ற டைமில் ஆம்ப்ளிஃபயர் ஆஃப் ஆகும். ஸோ இது உங்களுக்கு ஆம்ப்ளிஃபயரோட லைஃபையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். இதில் ஆடியோ அவுட் இருக்கிறதுனால உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஆம்ப்ளிஃபயரை டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த பெரிய சேஞ்சஸும் தேவைப்படாமல். இதில் இன்பில்ட்டாகவே ஒரு 3 வாட் ஆம்ப்ளிஃபயரும் இருக்குது. MP3 டைமர் நீங்கள் பென்ட்ரைவில் போட போகிற MP3 ஃபைல்ஸை தான் ப்ளே பண்ண போதுன்றதுனால இதுக்கு எந்த மொழியும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் எந்த மொழி MP3 ஃபைல் போடுங்களோ அந்த மொழியை இது ப்ளே பண்ணும். இது MP3 ஃபைல்ஸ் ப்ளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் நேரமும் சொல்லும். நேரம் காலை 6 மணி. இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் 21 MP3 பிளேயர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பாட்டு ப்ளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக ப்ளே பண்ணிக்கலாம். எந்த பாட்டு ப்ளே ஆகணும்னு நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை எந்த பாட்டிலேருந்து எந்த பாட்டு வரைக்கும் ப்ளே ஆகணும்னு சொல்லிக்கலாம், இல்லை இந்த ஃபோல்டரையே வந்து திரும்ப திரும்ப ப்ளே பண்ணணும்னு சொல்லிக்கலாம். இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரு டைம் ஒரு பிளேயருக்குள்ளே இருக்குது. இதில் மொத்தம் 21 பிளேயர்ஸ் இருக்கிறதுனால 7 நாளும் 3 வேளையும் வேறு வேறு பாட்டு ப்ளே பண்ணுற மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த SLP MP3 டைமரில் இன்பில்ட்டாக 12 ஆன் ஆஃப் டைமர்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுற எதை வேணாலும் நீங்கள் 12 முறை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், எந்த கிழமை வேணாலும். அடுத்தது இதில் 50 ஆடியோ டைமர்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சரியாக அந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை MP3 ஃபைலாக மாற்றிட்டு இந்த ஆடியோ டைமரில் போட்டு நீங்கள் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா சரியாக அந்த நேரத்துக்கு நீங்கள் சொன்னதை அதை ப்ளே பண்ணும். அதாவது இது ஒரு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கடைசி 10 நிமிஷம் இல்லை கடைசி 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் சொல்லணும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இதை இது ஒரு கோயிலில் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல நேரம் ஆரம்பிக்குது, இல்லை இந்த ஹோரம் முடியுது, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ், கடைசி 15 நிமிடங்கள், நல்ல நேரம் காலை 5:30. இந்த 50 ஆடியோ டைமருமே டே கண்ட்ரோல் தான், அதனால் நீங்கள் எந்த கிழமையில் எதை சொல்லணுமோ அதை நீங்களே செட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 10 அனௌன்ஸ்மெண்ட் டைமர்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த 15ஆம் தேதி அந்த பூஜை நடக்குது, இல்லைன்னா 28ஆம் தேதி இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை எல்லோரும் டோக்கன் வாங்கிட்டு வாங்க, இல்லை ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இது, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் இவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து திரும்ப திரும்ப அனௌன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த விஷயம் எல்லாமே வந்து இதில் போட்டுட்டீங்க, MP3 ஃபைலாக மாற்றி இதில் போட்டிங்கன்னா அதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் 1 நிமிஷத்துக்கு 1 தடவை, இல்லை 15 நிமிஷத்துக்கு 1 தடவை, 10 நிமிஷத்துக்கு 1 தடவை, 1/2 மணி நேரத்துக்கு 1 தடவை, இல்லை 1 மணி நேரத்துக்கு 1 தடவை வேணாலும் கண்டினியூஸாக சொல்ல வச்சிடலாம். சுத்துப்பட்டி கிராமத்திலிருந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிற உறவுகளை, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பொருள்களையும் குழந்த குட்டிகளையும் பத்திரமா பார்த்துக்கிறங்க. களவாணி பேர் நிறையா தெரியுவாங்க, அப்படி ஏதாவது பிரச்சனைனா இங்கே வந்து முறையிடலாம். இந்த டைமரும் எந்த கிழமைக்குன்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து திங்கக்கிழமை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு, செவ்வாய்க்கிழமை அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லணுன்னா கூட நீங்கள் மாற்றி மாற்றி சொல்லிக்கலாம். இது மாதிரி 10 டைமர் இருக்குது இதில். அடுத்து இதில் 10 அட்வர்டைஸ்மெண்ட் டைமர்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு சில பேர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க, இல்லை இதில் ஏதாவது ஆட் போடணும், இல்லை பிறந்தநாள் இல்லைனா திருமண நாள் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் அப்படின்னா இதில் 10 அட்வர்டைஸ்மெண்ட் டைம் இருக்குது. இதுவுமே வந்து 1 மணி நேரத்துக்கு 1 தடவை, இல்லை 5 நிமிஷத்துக்கு 1 தடவைன்ற மாதிரி நீங்கள் எந்த டைமில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இது 10 இருக்குது. ஒரு ஒரு பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்குன்னா கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே பாட்டு ஸ்டாப் ஆகிட்டு இது சொல்லிவிட்டு ஆட் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பாட்டு ரெசியூம் ஆகும், அந்த மாதிரி செட்டிங்ஸும் இதில் இருக்குது. இதுவுமே வந்து எந்த கிழமைக்கு எதை சொல்லணும் அப்படின்ற செட்டிங்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் 7 நாளுக்கு எது வேணால் சொல்லிக்கலாம். 10 டைமர் இருக்குது. அந்த தொலைபேசி 3316.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ரீடர்னு ஒன்று இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது பெரியவங்க பேசுகிறது இல்லைன்னா பைபிளாக இருக்கட்டும் இல்லை திருக்குறளாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு சாப்டரும் ஒரு MP3 ஃபைல் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இதில் லோட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கரெக்டாக 1 hour ஒன்ஸ் இல்லை 5 minutes ஒன்ஸ் அந்த டைம் நீங்கள் சொல்கிற டைமுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு ஃபைலாக ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மட்டும் இதெல்லாம் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஊரில் ஒரு குரு இருந்தார், ஜென் குரு. அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார். வந்தவர் ஜப்பான் மன்னர். தோட்டக்கலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்காக அவர் வந்தார். எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அந்த குரு விவரமாக சொல்லி கொடுத்தாரு. இனிமேல் டே கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கிறதுனால என்னென்ன கிழமைகளில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிழமைகளில் மட்டும் ப்ளே ஆகும். இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா இதில் வந்து இருக்கிற MP3 டிகோடரில் 24-bit DAC யூஸ் பண்ணுறதுனால இதோட ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப் டு 32 GB வரைக்கும் நீங்கள் பென்ட்ரைவ் இதில் போட்டுக்கலாம். இந்த டிகோடர் FAT16 இல்லை FAT32 இது ரெண்டு ஃபார்மேட்டுமே சப்போர்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா 7.5 amps ஸ்விட்சிங்கோடையும் கிடைக்குது இல்லை 30 amp ஸ்விட்சிங்கோடையும் கிடைக்குது. உங்களுக்கு வந்து பெரிய ஆம்ப்ளிஃபயர் இல்லை பெரிய லைட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 30 amps யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக டொமஸ்டிக் யூசேஜ் தான் அப்படின்னா நீங்கள் 7.5 amps மாடலே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் வந்து அப் டு 250 ஃபைல்ஸ் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர்ஸ் வந்து 1லேருந்து 99 ஃபோல்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்களே மாற்றிக்கலாம். இல்லை தெரியலை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் ஆடியோ டெக்னீஷியன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க செட்டிங்ஸ் மாற்றி தருவாங்க. இல்லை அவங்களுக்கும் தெரியலைனா அவங்க டேரெக்டாக SLP கால் பண்ணால் இதை சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை செட்டிங்ஸ் மாற்றுறதுக்கோ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க SLPலேருந்து. இல்லை நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் இதோட விலை ரொம்ப கம்மி தான். டெக்னீஷியன்ஸ்க்கு இதில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட இருக்குது. இதோட ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த MP3 டைமரை பற்றின இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.